السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد إلا ولا يهي أن الله سبحانه وتعالى ونرى عنبو مرلوم أرمين محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم إن عنبو شفاعتم நம்ம அத்துணை பெயர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தொருள் புரிவானாக சூரத்துல் மாயிதாவினுடைய தொன்னூறாவது வசனம் அல்லாஹு ஆலமீன் இதற்கு முன்புள்ள வசனங்களில் தடுக்கப்பட்ட சத்தியங்களை குறித்து அல்லாஹு ஆலமீன் பேசினான் சத்தியமிடுவது சத்தியத்தை முறித்தால் அதற்கு என்ன பரிகாரம் என்பதை பேசிய இறைவன் அடுத்ததாக நமக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்களை கூறுகிறான் யா ஐயுல்ல ஆமனு ஈமான் கொண்டவர்களே இன்னமல் ஹம்ரு வல் வல் அன்சாவு வல் அஸ்லாமு ரிஜிசும் இன் அமலிஷை தான் மது சூது நட்டு வைக்கப்பட்ட சிலை போன்றவை குறிபார்க்கும் அம்புகள் ுடைய அருவருக்க செயலாகும் எனவே அதை நீங்கள் கைவிட்டு விடுங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் ல அல்லக்கும் துஃப்லி ஹூன் இதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் ரபுல்லா அலவின் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்திலே மது அருந்தவோ சூதாடவோ கூடாது என்று தன்னுடைய இறை நம்பிக்கை கொண்ட தன் அடியார்களுக்கு அல்லாஹ் ரபுல்லால மீன் தடை விதிக்கின்றான் இதிலே நாம் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் இவைகளை எல்லாம் பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆரம்பமாக சூதாட்டம் சூதாட்டம் என்பதற்கு அல் மைசிர் என்று அரபியிலே சொல்வார்கள் சூதாட்டம் என்பது இன்று மனிதன் தன் சிறப்பான முறையிலே வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு வகைகளில் பொருளாதாரத்தை தேட முயற்சிக்கிறான் ஆனால் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் உலகை முறையாகவும் தேவைக்கேற்பவும் அனுபவிப்பதிலே எவ்வித தவறும் இல்லை ஆனால் அதற்கு வேண்டிய பொருளாதாரத்தை முறையாகவும் மார்க்கம் சொன்ன முறையிலும் பெற வேண்டும் மார்க்கம் தடை செய்த வகையிலும் பெறுவதற்கு அனுமதி இல்லை மார்க்கம் எதை தடுத்திருக்கிறதோ அதன் பக்கம் நாம் நெருங்கவே கூடாது நாம் பொருளாதாரம் வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியும் நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நாம் வாழ்வது என்பது இஸ்லாமியத்திலே நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது சூதாட்டம் என்றால் என்ன பணம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு பொருளை பந்தயமாக வைத்து விளையாடுவதற்கு சூதாட்டம் என்று சொல்லப்படும் அதாவது விளையாடுவோர் விளையாடுவோர்களில் ஒவ்வொருவரும் ஏதேனும் பொருளை கொடுத்து பின்னர் அதில் வெற்றி பெறுவோர் அதனை எடுத்துக் கொள்வதற்கு சூதாட்டம் எனப்படுகின்றது இச்சூதாட்டத்தினுடைய நோக்கம் குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் உடல் உழைப்பின்றி பணத்தை அடைவதாக இருக்கும் அப்ப சூதாட்டத்தில் ஒரு மனிதன் பல பேர்கள் அந்த சூதாடுகிற பொழுது அவன் அந்த சூதாட்டத்திலே அடுத்தவனுடைய பொருளை வெற்றி கொண்டு எடுக்கிற பொழுது காலம் முழுவதும் அவன் மீது குரோதம் உடையவனாக போராமை உடையவனாக இவனை எப்படி அழிப்பது நம்முடைய பொருட்களையெல்லாம் இலகுவான முறையில் நம்மை விட்டு நம்மளிடமிருந்து சுருட்டி விட்டானே இவனை எப்படி தாக்குவது இவன் எப்படி வீழ்த்துவது என்று குரோதமும் ஹசதும் போராமையும் அவனுடைய வாழ்க்கையில் அந்த மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படுகிறது நாயகம் சல்லல்லா அலி சூதாட்டம் என்பது குறித்து அளிரலியுல்லா வன்கு அவர்கள் சொல்கிறார்கள் சதுரங்க விளையாட்டு சூதாட்டத்தில் அடங்கும் என்கிறார்கள் சூதாட்டம் என்பது பணம் வைத்து விளையாடுதல் அல் மைசூர் என்று பொருள்படும் என்கிறார்கள் முஜாஹித் அதா ரஹ்மகுல்லா ரஹிமஹுமுல்லா அவர்கள் கூறுகிற பொழுது சிறுவர்கள் ஜாதிக்காய் காயின் மூலமாக பணம் வைத்து ஆடுகிற ஆட்டம் உள்பட அனைத்தும் வகைகளும் சூதாட்டத்தில் அல் மைசீர் என்பதில் அடங்கும் என்கிறார்கள் அதே போன்று இன்னும் அறிஞர்கள் சூழ்கிறார்கள் கால்நடைகளின் மூட்டு எலும்புகள் ஜாதி காய் கோழி கொண்டு போன்றவற்றின் மூலமாக சிறுவர்கள் பணம் வைத்து ஆடுகிற ஆட்டம் உள்பட அனைத்தும் அல் மைசிர் என்பதிலே அடங்கும் என்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு ஆலமீன் இன்று நமது நவீன யுகத்தினுடைய சூதாட்ட வடிவங்களை நாம் பார்க்கிறோம் ஒரு போட்டியை பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த யுகத்திலே சூதாட்டம் கம்யூட்டர்ன் வழியாக சமூக வலைதளங்களின் மூலம் கொடிகட்டி பறக்கின்றது ஒரு ஒரு பார்வையாளர்கள் மூலமாக ஒரு இது நடக்கின்றது என்று சொன்னால் ஒரு போட்டி நடக்கின்றது சொன்னால் அதில் யார் வெற்றி பெறுவார் என்று சூதாட்டம் நடக்கிறது அதே போன்று அந்த யார் விளையாடுகிறார்களோ அவர்களையும் பயன்படுத்தி நீ தோற்று போக வேண்டும் என்று அவர்களிடத்திலும் சூதாட்டம் முறையிலே அங்கேயும் சூதாட்டம் நடக்கிறது இப்படியாக பல்வேறு முறைகளில் சூதாட்டம் என்பது தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் சூதாட்டத்தை பற்றி நமக்கு அதிகமாக பேசியிருக்கிறார்கள் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சுலைமான் புரைதா ரதியல்லான்னு அறிவிக்கிறார்கள் அவருடைய தந்தையை தொட்டும் அன்னநபிய சொல்லல்லா அலி சல்லம் கால் மன் யார் நர் நர்தஷீர் என்கிற பகடைக்காய் ஆட்டம் விளையாடியவர் தமது கையை பன்றி இறைச்சியிலும் இரத்தத்திலும் தேய்த்தவரை போன்ற ஆவார் என்று பெருமானா சல்லல்லா அலிஸ் சொல்லும் சொன்னார்கள் மண் லஐபின் அருத் பகத அசல்லாக வர சூலா சதுரங்க விளையாட்டு விளையாடுபவன் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்தவனாவான் என்று பெருமானா சல்லல்லா அலி சொன்னார்கள் சூதாட்டத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் சமூகத்திலே பார்க்கிறோம் மனிதனை உழைக்க விடாமல் நாளுக்கு நாள் நமக்கு ஒரு நாள் மனிதனை உழைக்க விடா உழைக்க விடாமல் நமக்கு ஒரு நாள் பணத்தை பணத்தை குவிக்கும் என்ற தவறான எண்ணத்தை அந்த மனிதனுக்கு அந்த சூதாட்டம் உருவாக்குகிறது ஆகவே அவர்கள் வேலைக்கு செல்லாமல் ஊரின் ஓரங்களிலே உட்கார்ந்து விளையாடுவர்களை நாம் பார்க்கலாம் குடும்ப கட்டமைப்பை சீர்குலைக்கின்றது பணத்தை பொருளை கொண்டு சூதாடுவோன் தன் குடும்பத்தை வறுமையில் வாட்டி விடுகின்றான் கடைசியில் தன்னுடைய மனைவியினுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நகைகளையும் விட்டு சூதாடக்கூடிய ஒரு நிலை வருகிறது பொருளாதாரத்தை தகர்க்கின்றது மனிதர்களுக்கு மத்தியிலே பகையை உருவாக்குகின்றது இது போன்ற நிலைகள் எல்லாம் அந்த சூதாட்டத்தின் மூலமாக ஏற்படுது அதனால்தான் நல்லாகு ரபுல்லாலமீன் இந்த வசனத்தில் சூதாட்டத்தை குறித்து சொல்லி காட்டுகிறான் மதுவை குறித்து அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி கொட்டுகிறான் அதே போன்று நட்டு வைக்கப்பட்ட சிலை போன்றவை அவைகளையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தடுக்கிறான் உங்களுக்கு தடை செய்திருக்கிறான் அல் அன்சாப் சில கற்களை சில கற்களை வைத்து நட்டி வைப்பார்கள் அறியாமை காலத்தில் அந்த கற்களின் அருகில் வைத்தே அவர்களுடைய பழிப்பிராணிகளை அறுப்பார்கள் இப்படிப்பட்ட நிலைகளையும் அல்லாஹ் அவங்களுக்கு தடுத்திருக்கிறான் அதே போன்று குறிபார்க்கும் அம்புகள் சில அம்புகளை வைத்து அவர்கள் குறிகேட்டு நன்மை தீமையை முடி செய்து வந்தார்கள் இவைகளெல்லாம் சைத்தானுடைய ரிஜிஸ் தக்கது என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் இங்கே சொல்லி காட்டுகிறான் அடுத்ததாக மதுபானத்தை குறித்தும் இந்த வசனத்திலே சொல்கிறான் இந்த மதுபானத்தை குறித்து நாம் பல்வேறு நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம் இன்ஷால்லா தொடர்ந்து நாம் பார்ப்போம் எல்லாம் ரப்புல்ல ஆலமீன் நம்முடைய குர்ஹானுடைய வசனங்களை விளங்கி வாழக்கூடிய நர்பாக்கியத்தை நாம் யாவருக்கும் தந்துல் புரிவானாக ஆமீன் யார் ரப்பல் ஆலமீன்